Hello friends, welcome to Spicy Indian Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி மட்டும் இல்லாம வெள்ள சாதத்தோட mix பண்ணி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். குஸ்கா பிரியாணி கூடவும் நல்லா இருக்கும். இதோட ரெசிபியை டீடைலா தமிழ்ல படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் பண்ணணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. முட்டை மசாலா பண்ணுறதுக்கு 5-6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே தோலை நீக்கிட்டு நடுவில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா உள்ளே நல்லா இறங்கும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கிறதுனால அதோட காரமும் இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் கருத்து போகாமல் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால 4-5 ஸ்பூன் வரைக்கும் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. உங்களுக்கு மசாலா நல்லா காரமாக வேணும் அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டோடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். இப்போ 1 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. உப்பு வந்து நம்ம மசாலா சேர்க்கும் போதே சேர்த்துருக்கலாம், நான் வந்து சேர்க்கலை, அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, ஓரத்தில் தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் அட்டகாசமான முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய முட்டை மசாலா வெரைட்டிஸ் நம்ம சேனல்லையே இருக்குது, அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.